ஸ்ரீ குருபியோ நமக அன்பான பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய வணக்கம் நாம் கடந்த வகுப்பில் இயல் நான்கில் இருக்கக்கூடிய புறநானூறு பற்றியும் அதனுடைய குறிப்பு பற்றியும் ஆசிரியர் ஔவையார் பற்றிய குறிப்புகளையும் பார்த்தோம் இன்று நம் பாடல் பகுதியை காண இருக்கின்றோம் வாருங்கள் இயல் நான்கு செய்யுள் பகுதி புறநானூறு ஆசிரியர் ஔவையார் நுழையும் முன் ஏற்கனவே பார்த்து விட்டோம் மீண்டும் ஒரு முறை பார்த்து விடலாம் வாழ்வின் அணியாக விளங்குவது கல்வி கற்றோர் எந்நிலையிலும் இருப்பர் தாளும் வரினும் கலங்காது அறிவால் உலகையே சொந்தமாக்கி கொள்வர் எங்கு சென்றாலும் மற்றவர் மதிப்பை பெறுவர் எல்லா புகழும் உடைய கற்றோரது செம்மாப்பு இங்கு கவிதையாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்தது நூல்வெளி பார்த்து விடலாம் சிற்றரசனான அதியமான் நெடுமான் அஞ்சி பரிசில் தராமல் காலம் நீட்டித்த போது அவ்வையார் பாடிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதியமான் நெடுமான் நஞ்சியிடம் பரிசில் பெறுவதற்காக ஒளவையார் போய் நிற்கின்றார் அவர் காலம் தாழ்த்தியதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இங்கு நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்பாடல் இடம்பெற்றுள்ள புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று ஏற்கனவே பார்த்துட்டோம் இது புறப்பொருள் பற்றியது புறம் பற்றிய ஒரு நூல் புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது இது புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது தமிழரின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை விளக்கமாக எடுத்துரைக்கிறது தமிழரின் போர் வீரம் நாகரிகம் பண்பாடு நெறிப்பட்ட வாழ்க்கை முதலியவற்றை நமக்கு விளக்கமாக எடுத்துரைக்கிறது புறநானூறு அதியமானிடம் நட்பு பாராட்டிய அவ்வை அவருக்காக தூது சென்றவர் அதியமானுக்காகவே தூது சென்றவர் அவ்வையார் அரசவை புலவராக இருந்து அரும்பணி ஆற்றியவர் அதியமானுடைய அரசவை புலவராக இருந்து அரும்பணி ஆற்றியவர் நம்முடைய ஒளவையார் இவர் பாடியதாக அகநானூற்றில் நான்கு குறுந்தொகையில் பதினைந்து நற்றினையில் ஏழு புறநானூற்றில் முப்பத்தி மூன்று என ஐம்பத்தொன்பது பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அவர் இயற்றிய ஐம்பத்தொன்பது பாடல்களும் நமக்கு கிடைத்துள்ளன இங்கு எத்திசை சோரே என்ற தலைப்பின் கீழ் அடங்கி காணப்படக்கூடிய புறநானூற்று பகுதியைத்தான் நாம் காண இருக்கின்றோம் பாடியவர் ஒவ்வையார் பாடப்பட்டோன் யாரை பற்றி பாடியது என்றால் அதியமான் நெடுமானஞ்சி தினை பாடான் தினை துறை பரிசில் துறை கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மூதுரையில் ஒளவையார் அவர்கள் அழகாக பாடி சென்றுள்ளார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற கருத்தை ஆழமாக வலியுறுத்தியவர் நம்முடைய அவ்வையார் அவர்கள் இங்கும் ஒரு கருத்தை அழகாக வலியுறுத்தி சென்றுள்ளார்கள் கற்றோருக்கு சிறப்பு என்பதைப் போன்றே கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் செல்லக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு கட்டுச்சோறு தேவைப்படுவதில்லை செல்லக்கூடிய இடங்களுக்கு உணவு தேவைப்படுவதில்லை தானாகவே உணவு வந்து கிட்டும் என்பதை அழகாக இந்த பாடலில் எடுத்துரைத்துள்ளார் வாருங்கள் பாடலை காணலாம் புறநானூறு ஔவையார் எழுதிய ஒரு பாடல் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல் என் அரியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செலினும் அத்திசைச்சோரே மீண்டும் ஒரு முறை பாடல் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் கொல் என் அறியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிரா அர் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை என்ற அருமையான ஒரு பாடல் பார்க்கும் பொழுது தி நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது ஏன் தெரியுமா நேரிசை ஆசிரியப்பா பொதுவாகவே ஆசிரியப்பானுடைய இலக்கணம் ஏற்றடியினுடைய ஈற்றெழுத்து ஏ ஏகாரத்தில் முடிவது ஒரு சிறப்பு அதைவிட நேரிசை ஆசிரியப்பாவின் சிறப்பு அடி முச்சீராக இருக்கும் அதை இறுதி அடிக்கு முந்தைய அடி ஒன்று இரண்டு மூன்று மூன்று சீர்களாகவும் மற்ற அடிகள் சீர்களாகவும் அமைந்து காணப்படக்கூடியது நேரிசை ஆசிரியப்பா இதுல மணப்பழ பகுதியும் இருக்கு கவனிங்க அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கள் தச்சன் கைவல் சிரா மழுவுடை காட்டகத்து அற்றே செலினும் அத்திசை முதல் பகுதியை மட்டும் மனப்பாட பகுதியை தனியா பார்க்கலாம் அதற்கு முந்தைய பகுதியை நம்ம பார்த்து விடலாம் வாருங்கள் கவனிச்சுக்கோங்க வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல் என் அறியலன் கொல் பொதுவாகவே புலவர்களுடைய வாழ்க்கையானது அரசர்களை சந்தித்து அவர்களை பாடி அவருடைய மனதை குளிர்வித்து பரிசில் பெறக்கூடிய வாழ்க்கையை உடையவர்கள் தான் இந்த புலவர்கள் கற்றறிந்த புலவர்கள் அரசனிடம் சென்று அவர்கள் மனம் மயங்குமாறு பாடல்களைப் பாடி பரிசிலை பெறக்கூடியவர்கள் இப்புலவர்கள் அப்படிப்பட்ட புலவர் வாயிலில் சென்று நிற்கும் பொழுது அரசனுடைய வாயிலில் சென்று நிற்கும் பொழுது வாயிற்காவலன் அதனை அடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இங்க என்ன சொல்ல வர்றார் பக்கல் அதிகமா நெடுமா நஞ்சி பரிசு தருவதற்கு காலம் நீட்டித்தமையை பொருட்டு வாயிற்காவலிடம் எவ்வாறு அவ்வையார் தன் வருத்தத்தை தெரிவிக்கிறார் என்று பாருங்கள் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் பார்க்கலாம் வள்ளியோர் செவி முதல் வள்ளியோர் நாங்க யாரை குறிக்குதுன்னா வள்ளல்கள் செவி முதல் காது உங்களுக்கு தெரியும் வயங்கு மொழி அறிவார்ந்த சொற்கள் அறிவார்ந்த சொற்கள் வித்தி அது விதைத்து

வாயிற்காவலனே வள்ளியோர் வாயு வாயிற்காவலனே இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது அவன் சொல்றாங்க இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தி வள்ளல்கள் முதலான வள்ளல்கள் முதலான மன்னர்களிடம் சென்று எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க நாங்க வந்து என்ன செய்ய முடியும் நாங்கள் பாடிய பாடல்களை கொண்டு மன்னர்களிடம் சென்று அவர்களை தான் பரிசில் பெற முடியும் வாழ்க்கை அப்படிப்பட்டது இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது வள்ளியோர் செவி முதல் வள்ளல்கள் முதலான மன்னர்களிடம் சென்று செவி முதல் அவர்களுடைய செவி உணருமாறு அவர்கள் காது குளிருமாறு அவர்கள் காதில் உரைக்குமாறு பயங்கு மொழி அறிவார்ந்த சொற்களை அவர்களுக்கு மனதில் மகிழக்கூடிய சொற்களை வித்தி புலவர்களால் மட்டும்தான் அரசனிடம் சென்று தாங்கள் கூற விரும்பிய கருத்தை சொல்ல முடியும் மற்றவர்கள் அவளை சீக்கிரம் அரசனை சென்று சேர முடியாது அவர்களிடம் சென்று உரைக்க முடியாது ஆனா புலவர்கள் அப்படி கிடையாது எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் மனிடம் சென்று மனதில் நினைத்த கருத்துக்களை எடுத்து உரைப்பதில் வல்லவர்கள் புலவர்கள் அதான் சொல்றாங்க அவையார் அவர்கள் வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தி வள்ளல்கள் முதலான மன்னர்களிடம் சென்று அவர்களுடைய மனதை மகிழ்விக்குமாறு அறிவார்ந்த சொற்களை விதைத்து தாம் உள்ளேது முடிக்கும் உரனுடை உள்ளத்து உரனுடன வலிமையான அர்த்தம் தாங்கள் நினைத்ததை முடிக்கக்கூடிய கூடிய உரனுடை உள்ளத்து வலிமையான உள்ளத்தை உடையவர்கள் இந்த புலவர்கள் என்ன அருமையா சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா அதான் பாருங்க வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கும் மொழி வித்தே தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து வாயிற்காவலனே வாயிற்காவலனே எ போன்ற எங்களை போன்ற இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது வள்ளல்கள் முதலான வள்ளியோர் செவி முதல் வயங்குமொழி வித்தி வள்ளல்கள் முதலான மன்னர்களிடம் சென்று அவருடைய செவி குளிருமாறு மனது குளிருமாறு மனதை மகிழ்விக்குமாறு விருப்பப்பட்ட அறிவார்ந்த சொற்களை விதைத்து தாம் உள்ளியது முடிக்கும் புறனுடைய உள்ளத்து தாங்கள் எண்ணியதை முடிக்கக்கூடிய வலிமையான உள்ளத்தை உடையவர்கள் இந்த புலவர்கள் வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை அப்படிப்பட்ட பாடலை மன்னனிடம் பாடி என்ன சொல்றாரு வரிசைக்கு மன்னன் பரிசு நமக்கு தருவானா என்று ஏங்கி தவிக்க கூடிய ஒரு வாழ்க்கையானது இந்த புலவர்களுடைய வாழ்க்கையாகும் ஐயோ நம்ம பாடிட்டோமே மன்னனை பாடிவிட்டோமே மனனுக்கு அது பிடித்திருக்கிறதா இல்லையா மனன் தனக்கு பரிசு தருவானா தரமாட்டானா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய வாழ்க்கை உடையவர்கள் இந்த புலவர்கள் அதான் சொல்றாரு வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை மன்னனை பாடி புகழ்ந்து பாடிவிட்டோ மன்னன் பரிசில் தருவானா என்று ஏங்கி தவிக்க தவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியது இந்த புலவர்களுடைய வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே அப்படி மன்னன் தரக்கூடிய பரிசை எதிர்நோக்கி காத்து நிற்கக்கூடிய இந்த புலவர்களுக்கு உன்னுடைய வாயிலை உன்னுடைய வாசலை அடையாதே அடைக்காதே வாயிற்காவலனே அடைத்து விடாதே வாயிற்காவலனே என்று சொல்லி அழகா கவனிங்க இங்க சொல்லும் பொழுது அழகான ஒரு வரிகள் சொல்றாங்க இப்ப வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் பயங்கு மொழி வித்தி உள்ளியது முடிக்கும் முரணுடை உள்ளது வாயிற்காவலனே வாயிற்காவலனே இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது வள்ளியோர் வள்ளல்கள் முதலான மன்னர்களிடம் சென்று அவர்களுடைய செவிகள் குளிருமாறு மனது மகிழுமாறு விளங்கக்கூடிய சொற்களை அதாவது அறிவார்ந்த சொற்களை அவருடைய மனதில் விதைத்து அவருடைய மனதில் விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கக்கூடிய வலிமையான உள்ளத்தை உடையவர்கள் இந்த புலவர்கள் அப்படி மன்னனை பாடி வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை அப்படி மன்னனை பாடி புகழ்ந்து அவன் தான் பாடிய பாடலுக்கு பரிசு தருவானா என்று ஏங்கி நிற்கக்கூடிய வாழ்க்கையானது இந்த புலவர்களுடைய வாழ்க்கை அதனால் பரிசிலருக்கு அடையா வாயிலோயே அதனால் இந்த பரிசினை நம்பி மன்னன் தரக்கூடிய பரிசை நம்பி இருக்கக்கூடிய புலவர்களுக்கு உன்னுடைய வாசலை அடைத்து விடாதே வாயிற்காவலே என்று சொல்லி அழகாக எடுத்துரைக்கின்றார்கள் அவ்வையார் அவர்கள் அடுத்து என்ன சொல்றார் பாருங்க கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி தன் அரியலன் கொல் என் அரியலன் கொல் அறிவன் தன் தகுதி தன் தகுதியை அறியானோ அறிந்திருக்கிறானா என்று சொல்லி கேட்கின்றார் என்ன கேட்கிறார் பாருங்க கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சு கடுமான் கடுமான விரை உணர்த்தோம் என்ன சொல்லலாம் விரைந்து ஓடும் குதிரை சொல்லப்படுகிறது கடுமான் கடுமான் தோன்றல் விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்ட நெடுமான் அதிகமான குறிக்கிது கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்ட அந்த அதியமான் நெடுமான் அஞ்சியானவன் தன்னறியலன் தன்னுடைய தகுதி அறிவானோ தன்னுடைய தகுதி அறிந்து கொண்டிருக்கின்றானா இல்லை இந்த உலகில் ஏழைகளுக்கு உதவுவதற்கு அதிகமான் ஒருவன் தான் உள்ளானோ என்று சொல்லி நினைத்து நினைத்துக் கொண்டிருக்கின்றா என் அரியலன் கோல் ஏன் அதனை அறியாமல் இருக்கின்றான் என்று சொல்லி அழக விளம்புகின்றார் ஒளையார் அவர்கள் கடுமான் தோன்ற நெடுமான் அஞ்சு தன் அருகில்கோள் என் அரியலன் கொள் விரைந்து ஓடக்கூடிய குதிரையுடைய தான் இந்த உலகில் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியதற்கு இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானா என்று தன் தகுதியை அறியாமல் இருக்கின்றானா அப்படி அறியாமல் தான் என்ன அறியாமல் இருக்கின்றான் ஏன் அவ்வாறு இருக்கின்றான் என்று சொல்லி அழகாக கேட்கின்றார் ஔவையார் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்க்கலாம் வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வித்தி தாம் உள்ளியது முடிக்கும் உரண்டை உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றில் நெடுமான் அஞ்சு தன் கொல் என் அறியலன் கொல் என்ன கேட்கிறார் பாருங்க வாயிற் காவலனே வாயிற் காவலனே எங்களைப் போன்ற இந்த புலவர்களது வாழ்க்கையானது வள்ளல்கள் முதலான மன்னவர்களிடம் சென்று அவர்களுடைய செவிகளுக்குள் நுழையுமாறு அவர்கள் மனது மயங்குமாறு விளங்கக்கூடிய அறிவார்ந்த சொற்களை விதைத்து தாம் எண்ணியதை முடிக்கக்கூடிய வலிமையான உள்ளத்தை உடையவர்கள் இந்த புலவர்கள் அப்படி மன்னனை பாடிய பிறகு அவன் பரிசு தருவானா என்று ஏங்கி தவிக்க கூடிய ஒரு வாழ்க்கையானது இந்த புலவர்களுடைய வாழ்க்கையாகும் எனவே வாயிற்காவலனே மன்னன் பரிசு தருவதற்கு காலம் நீட்டித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் பரிசு நான் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆதலால் உன்னுடைய வாசலை இந்த புலவர்களுக்கு அடையாதே அடைத்து விடாதே வாயிற்காவலனே என்று சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்ட அதிகமானி அவர்கள் இந்த உலகில் ஏழைகளுக்கு உதவி செய்ய அவன் மட்டும்தான் இருக்கின்றானா என்று நினைத்து கொண்டிருக்கின்றானா தன் தகுதியை அறிவானா அவன் என்ன அறியாமல் இருக்கின்றான் என்று சொல்லி அழக கேட்கின்றார் அடுத்த பாடல் என்ன சொல்றார் பாருங்க அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசை சோரே நீங்க அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கின கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகுத்து அற்றே எத்திசைச்சலினும் அத்திசைச்சோரை பாருங்க அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன என்ன அதிகமான இடுமா நன்றி மன்னனானவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ன சொல்றாங்க பாருங்க அறிவும் புகழும் உடையோர் அந்த உலகத்துல அறிவுடையவர்களும் புகழுடையவர்களும் இறந்து விட்டார்களா இல்ல இல்லாமல் போய்விட்டார்களா என்று நினைத்து கொண்டிருக்கின்றானா இந்த உலகில் இவனை தவிர மற்றவர்களும் இருக்கின்றார்கள் புலவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவக்கூடிய மன்னவர்கள் இந்த உலகில் இருக்கின்றார்கள் அவன் என்னவோ அவன் மட்டும்தான் இருக்கின்றான் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லி எழகாவையார் கேட்கின்றார்கள் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன அறிவுடையவர்களும் புகழுடையவர்களும் இந்த உலகில் மாய்ந்து விட்டார்களா என்ன மாய்ந்து விடவில்லை அழிந்து போய்விடவில்லை வருந்தலை உலகமும் அன்றே வருந்தலை வெற்றிடம் வருந்தலை இந்த உலகம் இன்னும் வெற்றிடமாகவில்லை இவனை தவிர இந்த உலகத்தில் இன்னும் பரிசு தருவதற்கு ஏராளமான மன்னர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இவன் மட்டும் கிடையாது அதான் சொல்றாங்க இங்க பாருங்க அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன அறிவுடையவர்களும் புகழுடையவர்களும் இன்னும் இந்த உலகில் மாய்ந்து போய்விடவில்லை அழிந்து போய்விடவில்லை வருந்தலை உலகமும் அன்று அதனால் இந்த உலகமும் வெற்றிடமும் ஆகவில்லை என்னும் இந்த உலகத்தில் மன்னர்கள் இருக்கின்றார்கள் பரிசு தருவதற்கு அதனால் காவினம் கலனை என்ன சொல்லு கலன் யாழ் அது ஒரு கருவி புலவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கருவி அவர்கள் பாடல் பாடுவதற்காக வைத்திருப்பார்கள் அதனால என்ன செய்துட்டு பரிசு தர வேண்டாம் எனக்கு ஆள்கள் இருக்கின்றார்கள் நிறைய மன்னர்கள் இருக்கின்றார்கள் எனக்கு பரிசு தருவதற்கு என்று சொல்லி அதனால் காவினம் கலனேன் என்னுடைய கருவியை எடுத்துக்கொண்டேன் கையில் என்னுடைய யாழ் யாழ்கறி இசைக்கக்கூடிய கருவி எடுத்துக்கொண்டேன் சுரக்கினம் கலப்பை கலப்பைனா இசைக்கருவிகள் வைக்கக்கூடிய ஒரு பை இசை கருவிகள் வைக்கக்கூடிய ஒரு பை ஒரு பை தான் அது இசை கருவிகள் வைக்கக்கூடிய பைகளில் என்னுடைய கருவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு சுருக்கிக் கொண்டேன் சுருக்கு பயம்பாங்க சுருக்கிக் கொண்டேன் துருகிக் கொண்டேன் தோளில் மாட்டிக் கொண்டேன் சொல்றாங்க ஔவையார் அவர்கள் என்ன சொல்றாங்க காவினம் கொலனி யாழ் இசைத்து பாடக்கூடிய அந்த யாழினின் கருவியை யாழ் கருவியை நினைச்சு எடுத்துக்கொண்டேன் சுரைக்கிடம் கலப்பை அந்த கருவிகள் வைக்கக்கூடிய பைகளை நான் எடுத்துக்கொண்டேன் நான் என்ன சரி கிளம்பிட்டேன் சொல்லிட்டு என்ன ஒரு ஓமை கூறுறாங்க பாருங்க இந்த பகுதி தான் கொஞ்சம் முக்கியமான பகுதி மரங்கொல் தச்சன் கைவல் சிரா மழுவுடை காட்டகத்து கற்றே என்னங்க மரங்கொல் தச்சன் தச்சன் தச்சு வேலை பார்க்கக்கூடிய தெரியும் இப்ப மரங்களை வெட்டி தச்சு வேலை பார்க்கக்கூடிய அந்த தச்சர்களுடைய கைவல் சிறார்னா புதல்வர்கள் கை அவருடைய தொழில்முறையை கற்றுக்கொண்ட அவருடைய புதல்வர்கள் அதுதான் என்ன சொல்றாங்க மரங்கள் தச்சன் மரங்களை வெட்டி தச்சு வேலை பார்க்கக்கூடிய அந்த தச்சர்களுடைய கை தொழிலை கற்றுக்கொண்ட அவருடைய புதல்வர்கள் மழுவுடை காட்டகுத்து மழுவுடைனா கோடாரி ஒரு ஆயுதம் கூர்மையான ஒரு கோடாரி புதல்வர்கள் கூர்மையான மழுவாயுதமாக இருக்கக்கூடிய கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டகத்து காட்டுக்குள்ள சென்றார்கள் என்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஒரு மரமும் கிடைக்காமலா நீ மட்டும்தான் சொல்றாங்க இல்ல ஏதோ வாங்கிட்ட மட்டும்தான் வாங்கணும் அவசியமும் கிடையாது தச்சு வேலை பார்க்கக்கூடிய அந்த தச்சனுடைய புதல்வர்கள் கோடாரிய கொண்டுட்டு காட்டுக்கு போனாங்க ஒரு மரமா எங்களுடைய புலவர்களுடைய தொழிலானது பாடல் பாடக்கூடிய தொழிலே உடையது நாங்கள் எந்த பாடி பரிசல் பெறக்கூடிய தகுதி உடையவர்கள் நீ மட்டும்தான் அந்த உலகத்துல கொடுப்பதற்கு இல்லை என்று சொல்லி அழகாக ஓமையாக எடுத்துரைக்கின்றார்கள் பாருங்க மரங்கொல் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே அதனால மரங்களை வெட்டக்கூடிய தச்சு வேலை பார்க்கக்கூடிய மரங்களை வெட்டி தச்சு வேலை பார்க்கக்கூடிய தச்சனுடைய சிறார் புதல்வர்கள் தொழில் தொழில் முறையை கற்றுக்கொண்ட அந்த புதல்வர்கள் மழுவுடை கோடாரிய கூர்மையான கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றால் அங்கு அவர்கள் வெட்டுவதற்கு ஒரு மரமும் கிடைக்காமலா போய்விடும் ஏத்திசை செல்லினும் அத்திசை சோரே கற்றவர்கள் எந்த திசைக்கு சென்றாலும் அந்த திசைக்கு அவர்களுக்கு என்ன கிடைக்கும் சோறு உணவு உண்பதற்கான அந்த உணவு கிடைக்கும் உண்பதற்கான உணவு கிடைக்கும் அவர்கள் கட்டுச்சோறு கட்டி கொண்டு அவர் கையில் கொண்டு போகக்கூடிய அவசியம் இல்லை அதான் அழகா சொல்லிட்டாங்க எத்திசை செலினும் அத்திசை சோரே எந்த திசைக்கு சென்றாலும் அவர்கள் செல்லக்கூடிய திசைகளுக்கு அவர்களுக்கு கண்டிப்பாக உணவு கிடைக்கும் என்று சொல்லி அழக முடிக்கிறாங்க மீண்டும் ஒரு இந்த பாடல் பார்க்கலாம் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகுத்து அற்றே எத்திசை செல்லினும் அத்திசைச்சோரை அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் இந்த உலகில் மாய்ந்து விடவில்லை இந்த உலகமும் இன்னும் வெற்றிடமாகவில்லை நீ மட்டும்தான் அரசனாக இருந்து கொண்டிருக்கவில்லை என்னும் அரசர்கள் ஏராளமானவர் இருக்கின்றார்கள் உதவி செய்வதற்காக அதனால் நான் என்ன செய்து விட்டேன் என்னுடைய யாழ் கருவியை எடுத்துக்கொண்டேன் கருவிகள் வைக்கக்கூடிய கருவிகள் வைக்கக்கூடிய அந்த பையனை கொண்டேன் தொழில் மாட்டிக்கொண்டேன் தச்சு வேலை பார்க்கக்கூடிய மரங்களை வெட்டி தச்சு வேலை பார்க்கக்கூடிய புதல்வர்கள் தொழில்முறை கற்றுக்கொண்ட தச்சனுடைய புதல்வர்கள் காட்டுக்குள் சென்றால் ஒரு கூர்மையான ஆயுதமாக இருக்கக்கூடிய கோடாரி எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றால் அவர்களுக்கு வெட்டுவதற்கு ஒரு மரமும் கிடைக்காமலா போய்விடும் எனவே அது போலத்தான் கற்றவருக்கு எத்திசை செல்லிலும் அத்திசை சொரை கற்றவர்கள் எந்த இடம் சென்றாலும் கற்றவருக்கு சென்ற எல்லாம் சிறப்பு கற்றவர்கள் எந்த திசைக்கு சென்றாலும் அவர்களுக்கு அங்கு உணவு தட்டாது கிட்டும் என்று சொல்லி அழக முடிக்கிறாங்க மீண்டும் ஒரு முறைப்பாடு ஒரு முறை முழுமையா பார்த்து விடலாம் கவனிங்க வாயிலோயே வாயிலோயே வள்ளியோர் செவிமுதல் வயங்கு மொழி வித்தி தாம் உள்ளியது புடிக்கும் உரனுடைய உள்ளத்து வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை பரிசிலருக்கு அடையா வாயிலோயே கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சு தன் அரியலன் கொல் என் அரியலன் கொல் அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றே அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை மரங்கொள் தச்சன் கைவல் சிறார் மழுவுடை காட்டகத்து அற்றே எத்திசைச்சலினும் அத்திசைச்சோரை காவலனே வாயிற்காவலனே இந்த புலவர்களுடைய வாழ்க்கையானது வள்ளல்கள் முதலான மன்னர்களிடம் சென்று அவர்களுடைய செவி குளிருமாறு மனது மகிழுமாறு விளங்கக்கூடிய அறிவார்ந்த சொற்களை விதைத்து தாங்கள் எண்ணியதை முடிக்கக்கூடிய வலிமையான உள்ளத்தை உடையவர்கள் இந்த புலவர்கள் இந்த புலவர்கள் வரிசைக்கு வருந்தும் நாம் பாடிய பாடலுக்கு அரசன் பரிசில் தருவானா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை உடையவர்கள் இந்த புலவர்கள் ஆதலால் இத்தகைய பரிசிலை வேண்டி நிற்கக்கூடிய இந்த புலவர்களுக்கு உன்னுடைய வாயிற்காவலை அத வாசலை அடையாமல் இருப்பாய் என்று சொல்லி வாயிற் பார்த்து கூறுகிறார் ஔவையார் அவர்கள் அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சு தன் அறியலன் கொள் என் அறியலன் கொள் விரைந்து ஓடக்கூடிய குதிரையை கொண்டு அதிகமான நெடுமாநஞ்சி தன்னுடைய தகுதி அறியாமல் இருக்கின்றானா இந்த உலகில் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு அவன் மட்டும்தான் இருக்கின்றானா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றானா ஏன் என்னும் அறியாமல் இருக்கின்றான் அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் இந்த உலகில் மாய்ந்து விடவில்லை அறிவும் புகழும் உடையவர்கள் இன்னும் இந்த உலகில் மாய்ந்து விடவில்லை வருந்தலை உலகம் அன்றைய வெற்று உலகம் இன்னும் வெற்றிடமாகவில்லை இவனை போன்று இன்னும் புலவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்வதற்கு இன்னும் ஏராளமான மன்னர்கள் இந்த உலகில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இழக முடிக்கிறாரு அதனால் என்ன செய்தேன் என்னுடைய யாழ்கருவியை எடுத்துக்கொண்டேன் என்னுடைய சுருக்கு பைகளை சுருக்கிவிட்டு யாழ்கருவிகளை வைக்கக்கூடிய பைகளை சுருக்கிவிட்டு நான் தொழில் மாட்டிக்கொண்டேன் மரங்களை வெட்டி தச்சு வேலை பார்க்கக்கூடிய தச்சனுடைய புதல்வர்கள் அது தொழில்முறை கற்றுக்கொண்ட தச்சனுடைய புதல்வர்கள் காட்டுக்குள் சென்றால் அவர்கள் கூர்மையான கோடாரியை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சென்றால் அவர்கள் வெட்டுவதற்கு ஒரு மரமும் கிடைக்காமலா போய்விடும் இல்லை இல்லை கற்றவர்கள் எந்த திசைக்கு சென்றாலும் அங்கு அவர்களுக்கு சோறு தட்டாது கிட்டும் கற்றவருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு எத்திசை செலினும் சோரே என்று சொல்லி அழகாக எத்திசை செலினும் அத்திசை சோரே என்று சொல்லி அழகாக இந்த பகுதியை முடிக்கின்றார் நம்முடைய ஒளையார் அவர்கள் புறநானுற்று பாடலின் வழியாக நன்றி வணக்கம் அன்பானவர்களே எமது ஆன்லைன் பாடங்களை நீங்கள் தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யவும் எங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி